வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம பேசிக்காக நிறையா வீடியோ போட்டிருக்கோம் ஸோ சேனலில் போய்ட்டு அந்த வீடியோ கொஞ்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து உறவுகளோட கொஞ்சம் அப்பா அம்மா தம்பி மனைவி மாமியார் மாமனார் இவங்களுக்கு ஹிந்தியில் என்ன பேர் ஸோ அந்த அதை வச்சு ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாமா ஸோ அம்மா அப்படிங்கிறதுக்கு வந்து மா அப்படின்னு பேர் மான்னு சொல்லலாம் இல்லை மா தாச்சி அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா மேக்ஸிமம் ஷார்ட்கட்டாக மான்னு சொல்லலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வாக்கியம் பாருங்கள் என் அம்மா இங்கே வந்தார்களா ஸோ நம்ம கேட்போம்ல எங்கள் அம்மா இங்கே இங்கே வந்தாங்களா அப்படின்னு நம்ம தமிழில் வந்து கேட்போம் பார்த்திங்களா ஸ்போக்கன் தமிழ்ல அது மாதிரி இதுக்கு வந்து எங்கள் அம்மா இங்கே வந்தாங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு வந்து கியா மேரி மா ஹா ஆயித்தி இந்தியில் வந்து கியா மா யா ஆயித்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா மேரி மா அப்படின்னா என்னுடைய அம்மா யா அப்படின்னா இங்கே ஆயித்தி அப்படின்னா வந்தார்களா இந்த கியான்ட்டு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அது வந்து கொஷின் மார்க் அந்த வந்தார்கள் மேரிமா இதர் ஆயித்தி அப்படின்னா எங்கள் அம்மா என்னம்மா அம்மா இங்கேயே வந்தார்கள் அப்படின்னு ஆகிப்போச்சு வந்தார்களா அப்படின்னு நம்ம கொஷின் மார்க் வைக்கும்போது கியா கியா சேர்த்தோம்னா அந்த கொஷின் மார்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிடும் சரிங்களா ஸோ என் அம்மா இங்கேயே வந்தார்களா அப்படிங்கிறதுக்கு கியா மேரிமா ஏன் ஐதி அப்படின்னு கேட்கணும் ஓகேங்களா அடுத்து அப்பாவுக்கு வந்து பப்பா இல்லை பிதா இல்லை பிதாச்சி சரிங்களா மேக்சிமம் பப்பா அப்படிம்பாங்க நம்ம பிதாங்கிறது வந்து நம்ம வந்து எழுத்து பூர்வமாக சொல்கிறது ஆனால் லா ஸ்போக்கன் ஹிந்தியில் வந்து பப்பா அப்படி தான் சொல்லுவாங்க அப்பாவுக்கு வந்து பப்பான்னு பேர் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா என் அப்பா மில்ட்ரியில் பணிபுரிகிறார் ஸோ எங்கள் அப்பா மில்ட்ரியில் வேலை பார்க்குறாங்க அதுக்கு வந்து ஹிந்தியில் நம்ம வந்து ஸோ இங்கே பாருங்கள் மேரா பிதா மேரே பிதா அப்படின்னா என் அப்பா மேரேனா என்னுடைய பிதானா அப்பா சேனா அப்படின்னா நம்ம வந்து இராணுவோம் இல்லை மில்ட்ரி இல்லை ரெண்டு ஒன்று தானே சேனானா மில்ட்ரி ஓகே மெயின்னா மில்ட்ரி மில் சே சேனாமை அப்படின்னா மில்ட்ரியில் மில்ட்ரியில் காம் அப்படின்னா பனி ஓகேங்களா கராத்தேகை அப்படின்னா அங்கே வந்து வேலை பார்க்குறாரு ஸோ பனி புரிகிறார் அப்படிங்கிற அர்த்தம் வருது ஓகேங்களா ஸோ மேரே பிதா சேனாமே காம் கராத்தேகை ஓகே எங்கள் அப்பா மில்ட்ரியில் வேலை பார்க்குறாங்க இதில் சேனானா மில்ட்ரின்னு அர்த்தம் காம் அப்படின்னா வேலை இல்லை பணி அப்படின்னு அர்த்தம் சரிங்களா கராத்தேன்னா பணி புரிகிறார் அந்த வேலை செய்கிறது செய்கிறதுக்கு தான் வந்து கராத்தே அப்படின்னு பெருது ஓகேங்களா மெரே பிதா சேனேமே காம் கராத்தே ஓகே மூணாவது பார்த்தீங்கன்னா தம்பி தம்பிக்கு வந்து பாய் பாய் அப்படின்னாலே சகோதரர் பிரதருக்கு வந்து பாயின்னு தான் சொல்லுவோம் ஸோ நம்ம கிளியர் கட்டாக சொல்லணும்னா தம்பி அப்படிங்கும்போது பாயின்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ நம்ம இதே ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா சோட்டா பாய் இது இது அண்ணனாக இருந்தாங்க ரெண்டு பேர் இப்போ ஒரே வீட்டில் ரெண்டு பேர் இருப்பாங்களா அண்ணனும் இருப்பாங்க தம்பி இருப்பாங்க அந்த மாதிரி இடத்துல வந்து தம்பியை வந்து சோட்டா பாய் சோட்டானா சிறிய படா அப்படின்னா பெரிய அண்ணனை வந்து படாபாய் அந்த மாதிரி ஒரு ரெண்டு பேரும் பாய்னு சொன்னோம்னா இவர் சின்னவங்களை சின்ன இவ என் மேரா சோட்டா பாய் அப்படின்னா இவர் என் தம்பி என் மேரா படா பாய் அப்படின்னா இவர் என்னோடய அண்ணன் அந்த மாதிரி பொருள் வரும் ஸோ இப்போ இந்த வாக்கியம் பாருங்கள் நானும் என் தம்பியும் நாளை சினிமாவுக்கு போவோம் ஓகேங்களா இதில் வந்து நானும் என் தம்பியும் நாளை சினிமாவுக்கு போவோம் அது ஹிந்தியில் வந்து மேய் அவர் மேரா பாய் மே அவர் மேரா பாய் அப்படின்னா நானும் என் தம்பியும் மை அவர் அப்படின்னா நானும் அவர் அடுத்து என் தம்பியும் ரெண்டு பேரும் சரிங்களா மை அவர் மேரா பாய் இதே இது தம்பிக்கு இடத்துல வேறு ஃப்ரெண்டு இருந்தால் மை அவர் மேரா ஃப்ரெண்டு புரியுதுங்களா நானும் என் நண்பரும் ஓகே கல் அப்படின்னா நாளை நாளை அப்படிங்கிறதுக்கு கல்ன்னு பொருள் சரிங்களா சினிமாவுக்கு சினிமா சேம் சினிமா தான் ஓகேங்களா தேக்னே ஜா ரஹே ஓகே தேக்னே அப்படின்னா பார்க்குறதுக்கு சினிமா தேக்னேன்னா பார்க்குறதுக்கு ஓகேங்களா சினிமா பார்க்குறதுக்கு ஜாரகே அப்படின்னா போகிறோம் போகிறோம் அப்படின்னு அர்த்தம் மே ஓர் மேரா பாய் கல் சினிமா தேக்கினே ஜாரகே அப்படின்னா நானும் என் தம்பியும் நாளை சினிமாவுக்கு போவோம் மனைவி ஓகேங்களா மனைவிக்கு வந்து பிவி இல்லை பத்தின் ஓகேங்களா இதில் பாருங்கள் என் மனைவி ஆசிரியையாக பணிபுரிகிறார் இதில் வந்து ஆசிரியர் அப்படின்னா சிக்ஸக் அப்படின்னு பேர் ஓகேங்களா காம் காம்கராத்திகை அப்படின்னா வேலை பார்க்குறார் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா பணிபுரிக்கிறார் ஓகேங்களா காம் காம்கராத்தேன்னா பணிபுரிக்கிறார் சிக்ஷக் அப்படின்னா ஆசிரியை ஓகேங்களா மே என் மனைவி அப்படிங்கிறதுக்கு மேரி பத்தினி அப்படின்னா என்னுடைய மனைவி எக் சிக்ஸக்கி சிக்ஸக்கி ரூப்மே காம்கராத்திகை அப்படின்னா என்னுடைய மனைவி சி எக் சிக்ஸக்க ரூப்மே ஒரு ஆசிரியராக காம் கராத்தேகே அப்படின்னா பணிபுரிகிறார் இங்கே பார்த்தீங்கன்னா மேரே பத்னி அப்படின்னா மேரே அப்படின்னா என் இல்லை என்னுடைய என்னுடைய பத்னி அப்படின்னா மனைவி என்னுடைய மனைவி எக் சிக்ஸக்க ரூப் அப்படின்னா ஒரு ஆசிரியர் என் மனைவி ஒரு ஆசிரியராக ஓகேங்களா காம் கராத்தேகே அப்படின்னா பணிபுரிகிறார் என் மனைவி ஆசிரியராக பணிபுரிகிறார் மேரே பத்னி எக் சிக்ஸக்க ரூப்மே காம்கரா ஓகே மாமனார் அப்படிங்கிறதுக்கு சசூர் அப்படிங்குனு பேர் சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என் மாமனார் ஆகி விட்டார் அப்படின்னு நம்ம ஒரு சென்டென்ஸ் அமைக்கிறோம் ஸோ இதில் ரிட்டேர்டு அப்படிங்கிறதுக்கு வந்து செவானி விர்த் ஓகேங்களா செவானி விர்த் அப்படின்னா ரிட்டேர்டு அப்படின்னு அந்த பொருள் வருது ஸோ மேரே அப்படின்னா நம்ம பார்த்தோம்ல என் அல்லது என்னுடைய சசூர் அப்படின்னா மாமனார் இங்கே பாருங்கள் என் மாமனார் அப்படிங்கிறதுக்கு மெரே சசூர் மெரே சசூர் ஓகேங்களா மெரே சசூர் ரிட்டையர்டு அப்படிங்கிறதுக்கு சிவானி விருத் ஓகே சிவானி விருத் அப்படின்னா ரிட்டயர்டு ஆகி அப்படின்னா இந்தியில வந்து ஆயிட்டார் அப்படின்னு தான் அர்த்தம் சரிங்களா ஸோ மெரே சசூர் சிவானி விர்த் ஆகி அப்படின்னா என் மாமனார் ரிட்டையர்ட் ஆகி விட்டார் ஓகே சேம் இதே இது மாமியாருக்கு அப்படி அப்படிங்கிறதுக்கு வந்து சாஸ் பேர் சரிங்களா மாமனாருக்கு சசூர் மாமியார் அப்படின்னா சாஸ் அப்படின்னு பேர் சரிங்களா சேம் சென்டென்ஸ் தான் இங்கே மாமனாருக்கு நம்ம போட்டிருக்கோம் பார்த்திங்களா இதில் நான் வந்து கூட மாமனார்னு எழுதியிருக்கிறேன் ஆனால் அந்த இடத்துல என் மாமியார் ஆகி விட்டார் ஸோ நான் கூட இங்கே வந்து மாமனார் தான் போட்டிருக்கிறேன் இந்த இடத்துல வந்து என் மாமியார் அப்படின்னு நம்ம வந்து ரீட் பண்ணிக்கிடுவோம் என் மாமியார் ரிட்டையர்ட் ஆகிவிட்டார் அதுக்கு வந்து மேரே சாஸ் சிவானி விற் தாகி ஜஸ்ட்டு நான் அந்த மாமியார் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த சென்டென்ஸ் அப்படியே வச்சிட்டேன் ஸோ மாமியார் அப்படின்னா சாஸ் மாமனார் அப்படின்னா சசூர் ஓகேங்களா ஓ யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பிடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்